இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 18/3/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் பங்குனி மாதத்துடைய 5வது நாள். அதே போல் இன்றைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வியாழக்கிழமை. ஸோ இந்த வியாழக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைய தினம் கார்த்திகை விரதமானது வந்திருக்கு. ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகனுக்குரிய நாள். ஸோ இந்த நாளில் முருகன் வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செய்யலாம். முருகன் வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கு. இல்லைனா லிங்க் கூட இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இன்றைய தினம் அனைவருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகன் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த நாளில் இந்த இரண்டு ராசிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைய தினம் ரொம்பவே ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ஜோதிட வாக்கானது தற்போது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ராசி எந்த ராசி, மேலும் அந்த ராசிக்கு இன்றைய தினம் என்ன ஆபத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ராசியாக இருந்தால் கூட இருக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இது போல் ஜோதிட வாக்கை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சு அதற்கேடாற் போல் நடந்து பயன்பெறலாம். எச்சரிக்கையெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக ஜோதிட வாக்கு நமக்கு வந்து தேவை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது மேக்ஸிமம் வந்து ஒரு 95% பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைய தினம் இந்த இரண்டு ராசிக்கு ஆபத்து என்று இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த ராசினர் தெரிஞ்சு இன்றைய தினம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் அந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேச ராசிக்கு இன்றைய தினம் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத சில பயணங்கள் வந்து வரும். அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் இன்றைய தினம் தோன்றும். அதே போல் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பின்னாடி நிறைவேற்ற முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயம் உருவாகும். ஸோ அதனால் ஒரு டைம் வாக்கு கொடுக்குறதா இருந்தால் அதை ஒரு டைமுக்கு மேலே பல டைம் யோசித்து இன்றைய தினம் கொடுங்க. ஸோ இன்றைய ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் வந்து இன்றைய தினம் செயல்படணும். ஸோ செயல்பட்டால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அது வந்து உங்கள் தசை புத்திக்கேற்ப. அதே போல் சிந்தனைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கெட்டதாக தோன்றும். ஸோ சிந்தனையை வந்து கைவிடுங்க. அதே போல் மொத்தத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பாதிப்பு ஆபத்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எதிர்பாராத அலைச்சல்கள் வந்து ஏற்படும். அதனால் உடல் சோர்வு உண்டாகும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற கருத்துக்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்கணும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் சில நேரங்களில் இன்னல்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எந்த ஒரு இன்னல்கள் ஏற்படுத்தக்கூடிய நபர்களையும் வந்து இன்றைய தினம் நீங்கள் வந்து சந்திக்காதீங்க. அதே போல் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் இன்றைய தினம். மொத்தத்தில் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சோர்வான நாள், கருத்துக்களை தவிர்க்கணும். மெயினாக விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கையான நாள். ஸோ இந்த நாளை வந்து தயவு செய்து வந்து அமைதியாக இருங்க. ஸோ இந்த இரண்டு ராசிக்கு தான் வந்து இன்றைய தினம் ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த வகையில் ஆபத்து அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மற்ற ராசிக்கும் ஓரளவு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து மற்ற ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க நினைச்சவங்களோட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சந்திப்புகள் வந்து ஏற்படும். அதனால் மகிழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் எதுவுமே இன்றைய தினம் இருக்காது. அனைத்து பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய தினம் குறையும். மொத்தத்தில் எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சு அதை சரி செஞ்சு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டன் ரெண்டு, அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுதான். நெக்ஸ்ட் வந்து மிதுன ராசி.
மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை நீங்கள் பழகிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒற்றுமை அதிகரிக்கும், முயற்சிகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மேம்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி நாள். ஸோ இந்த வெற்றி நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்து வெள்ளை நேரம், அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து கடகராசி. கடகராசிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆதரவு அனைத்து இடத்திலுமே கிடைக்கக்கூடிய ஒரு வித அதிர்ஷ்ட நாள். உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்புகள் வந்து எல்லார் இடத்திலும் அதிகரிக்கும். செலவுகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படும், ஆனால் அது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி தான் அடைவீங்க. ஸோ மொத்தத்தில் இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து இளநிலம், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அலைச்சல்கள் உண்டாகும். அந்த அலைச்சல்கள் வந்து சுப அலைச்சல்களாக இருக்கும். ஸோ அதனால் மகிழ்ச்சி தான் நீங்கள் வந்து அடைவீங்க. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும். அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் என்று சொல்லப்படுது. மொத்தத்தில் இன்றைய தினம் அனைத்து வாய்ப்புகளும் வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம், அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு இன்றைய தினம் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துளாராசி. துளாராசிக்கு இன்றைய தினம் ஆலோசனைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் விரும்பிய இடத்துலருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலோசனைகளால் மாற்றங்கள் உண்டாகும். ஸோ மாற்றங்கள் உண்டாகிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு வியாழக்கிழமையாக இன்றைய தினம் இருக்கும். ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விருச்சகராசி. விருச்சக ராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான நாள். எல்லா விஷயங்களிலுமே வந்து அனுகூலம் கிடைக்கும். தனவரவுகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வழக்கத்தை விட இன்றைய தினம் அதிகமாக மேம்படும். அதே போல் இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட குடும்பத்தார், அதுக்கப்புறம் சுற்று வட்டார பகுதிகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மதிப்புகள் வந்து அதிகரிக்கும். ஸோ மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து அடர் நிலம், அதிர்ஷ்ட ஏ நிலை, அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசுராசி. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இத்தனை நாளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து குடும்பத்தாரிடம் இன்றைய தினம் நீங்கும். ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வழக்கத்தை விட லாபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்கள்லையும் அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவத்தினால நீங்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து சாதிப்பீங்க. ஸோ சாதிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எண்ணங்கள் அத்தனையுமே வந்து மேம்படும். ஸோ அந்த எண்ணங்களால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீர்வு கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே வந்து வெற்றியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முயற்சி செய்கிற அனைத்து இடத்துலையுமே உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலையால் எல்லாமே வந்து வெற்றியாக மாறும். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து கரும்பச்சை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய தினம் இழுப்பறிகள் அத்தனையுமே வந்து அகலக்கூடிய ஒரு பொன்னான நாள். இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகள் அனைத்தும் கேட்குற இடத்துல கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதகமாக முடியும். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வெற்றி நாள் என்று சொல்லலாம். ஸோ இந்த வெற்றி நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்து நீல நேரம், அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ராசி பலன் அதாவது ஜோதிட வாக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடைசியாக மீனராசி. மீனராசிக்கு இன்றைய தினம் அறிவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக வெளிப்படும். உதவிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கேட்ட இடத்துல கிடைக்கும். அதே போல் புரிதல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லார் இடத்திலும் மேம்படும். மொத்தத்தில் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான அதிர்ஷ்ட நாள். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு இதுதான். ஸோ அவ்வளோதாங்க மற்ற ராசிக்கு சொல்லப்பட்ட ஜோதிட வாக்கு இதுதான். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருக்குமே சிறப்பான நாள் தான். ஆனால் அந்த ரெண்டு ராசிக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே சிறப்பான நாள் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா ராசினருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற ராசினரும் அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஜோதிட வாக்கை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான ஜோதிட வாக்குத்தாள்களை நம்மளோட சேனலில் வந்து ஒவ்வொரு நாளுமே தெரிஞ்சு பயனடையும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து அதை பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான ஆன்மீக தகவல்கள் ஜோதிட தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.